தேச நலனுக்கு எதிராக செயல்பட்ட 747 இணையதளங்கள் மற்றும் 94 யூடியூப் சேனல்களை முடக்கியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் தேசிய நலனுக்கு எதிராக செயல்படும் சமூக வலைதளங்கள் இணையதளங்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். அந்த வகையில் கடந்த 2021-22 நிதியாண்டில் மட்டும் 747 இணையதளங்கள் மற்றும் 94 யூடியூப் சேனல்கள் 19 சமூக வலைதளங்கள் ஆகியவை முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 69A இன் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் இறையாண்மைக்கும் தேச நலனுக்கும் எதிராக செயல்படும் சக்திகள் ஊடகங்கள் போலி செய்திகளை பரப்பும் அமைப்புகள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். फेक न्यूज चलाई जाती है, भारत के खिलाफ प्रोपेगेंडा चलाया जाता है सर। ये मेटी के जो रूल है, जो इंफॉर्मेशन टेक्नोलॉजी एक्ट 2000 है सर, उसके सेक्शन 69A के अनुसार सर, भारत की अखंडता और प्रभुता को ध्यान में रखते हुए और सर जो डिफेंस, जो भारत की रक्षा सुरक्षा की हम बात करते हैं उसको देखते हुए सर, निर्णय समय समय पर किए जाते हैं। और हाल ही में 2021-22 में भी भारत सरकार के सूचना प्रसारण मंत्रालय ने सर कोई संकोच नहीं किया है ऐसे YouTube चैनल्स के खिलाफ कार्रवाई करने के लिए। सर ऐसे लगभग 69 हमने चैनल्स को 94 YouTube चैनल्स को और 19 सोशल मीडिया अकाउंट्स को सर बंद करने का काम किया है और 747 URLs जो है